வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கல்யாணி விலாக்ஸ் அண்ட் குக்கிங். இன்னைக்கு நம்ம புதினா வச்சு ஒரு ஜலஜீரா பானம் எப்படி இந்த வெயிலுக்கு போட்டு காமிக்கிறேன். ஒரு கைப்பிடி புதினா வச்சுருக்கேன், ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். இந்த புதினாவை நல்லா ரெண்டு தரம் அலசி வச்சு இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். வெயிலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த இது மிளகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன், ஒரு ஸ்பூன் போட்டேன். ஜீரகம், ஜலஜீரா பானம் அது. ஜீரகம் வந்து நார்த்தில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரு எலுமிச்சம்பழம் புளியனும் உப்பு ஜீனி ரெண்டும் போடணும். தூளுப்பு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்குவோம். ஜீனி, ஜீனி ஒரு ஆறு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது பெரிய ஸ்பூனாக மூணு இருக்கும். மூணு பேருக்கு அளவாக போடுறேன். ஆறு எட்டு ஸ்பூன் போட்டாச்சு ஜீனி. இது பழத்தை புளிஞ்சு விட்டுக்கிறேன். புளிஞ்சு நம்ம தண்ணி ஊற்றி அடிக்க வேண்டியதான். இந்த லெமன் புளிகிறதுல ஒரு பழம் பத்தாட்டின்னு ஒரு அரை பழம் புளிஞ்சுக்கலாம். அது சாறு வரல, சின்னமாக இருக்கு. எனக்கு தெரியல, அதில் வடிதான் புளிஞ்சிட்டேன். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுக்கிட்டு வந்துடுவோம். வடி கட்டி தான் குடிக்கணும். ஏன்னா இங்கிட்டு வடித்தா இங்கிட்டு வருது. பாருங்க, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை அடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி வடி கட்டிக்கலாம். மூணு கிளாஸில் வடி கட்டிக்கலாம். முதல்ல இதெல்லாம் அடிபடணும். பாருங்கள், அடிச்சுக்கிட்டு வந்துட்டேன். ஐஸ் தேவையில்லை, நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. சளி பிடிச்சிக்கோங்க, நான் போடலை. இதில் வடி கட்டிக்கிறேன். இனிப்புலாம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க வேணுமா. எங்களுக்கு போதும் அளவானது. மூணு கிளாஸ் கரெக்டாக வந்துருக்கு. பாருங்க, ஒரு ஸ்பூன் எடுத்து கலக்கணும். ஜூஸ் போட்டு வடி கட்டிட்டேன். மூணு கிளாஸ் வந்திருக்கு. இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது, எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். வேணால் ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க. நான் ஜில்லுன்னு இருக்கும்ட்டு போடலாம். ரெஃப்ரெஷிங் ஜூஸ்